சார், இந்த வீட பார்த்தா எனக்கு வர வர பிடிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ட்ரீ ஹவுஸ் கட்டிடுமா? என்னது த்ரீ ஹவுஸா? இனினா குரங்கடா மரத்தில் போய் வாழ்றதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அது வந்து மரம் கிடையாது, மரம் மாதிரியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடு உருவாக்க போகிறோம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஐயோ, ஒரு ஆடு இல்லை ஒரு மாடு இல்லையே, நான் எப்படி என்னோடய அழகான வரியை சொல்லுவேன்? இந்த மாடு ஆடு எதாக இருக்கா? எங்கே இருக்கு ஆடு மாடு பசு எதாக இருக்கா? ஐயோ, ஒன்றுமே இல்லையே, ஆடு சிக்கிட்டான்டா. ஓகே, நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்களேன். அந்த ஆடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் ஓட்டம் நின்றுரும். ஸோ ரத்தம் ஓட்டம் நின்றாலே ஹார்ட் அட்டாக் வந்துடும். இல்லை எங்கே உயிரினத்தை கொள்றீங்க? ஸோ எப்பயே வந்து லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ட்ரீ ஹவுஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, 64 மரம். ஸோ நெக்ஸ்ட்டு 42 64 நிறைய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளை எப்படி செய்யணுன்றத சொல்லிடுறேன். ஸோ அந்த லேட்டர்னா லேட்டர்னோ அது ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் சொல்கிறேன், எப்படி பண்ணோன்னா வந்து அயன் நக்கட்ஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அயன் நக்கட்ஸையும் டார்ச்சையும் வச்சுக்கினாலே போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அயன் நக்கட்ஸ் ரெடி பண்ணோன்னா ஒரு அயன் வச்சுருந்தா வந்து நம்மளுக்கு 9 வந்து அயன் நக்கட்ஸ் கிடைக்கும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரக்கன் சந்தையும் வாழ்க்கையில் ரொம்ப விளையாடிட்டாங்க. என்னன்னா சொல்கிறேன், வரக்கன் ஏன்டா உன் வாழ்க்கை விளையாடுறான் அப்படின்னு கேட்குறீங்க? வெயிட் பண்ணுங்க, அதை சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நான் அவங்க பேசிக் அந்த பேஸ் அந்த வீட்டோட பேஸ் வச்சு கட்டிடுறேன். வரக்கன் வந்து இன்னமும் விளையாட்டு கட்டுறாங்கடாடே, என் வாழ்க்கையில் ரொம்ப விளையாட்டு கட்டுறாங்கடா என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பேஸ் உருவாக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வீடுனா நீங்கள் கொஞ்சம் பெருசாக பேஸ் கட்டிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் சின்னதாக தான் வீடு கட்ட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பேசுக்கு போகிறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வுட் பிளாங்க்ஸ், ஓகேங்களா? வுட் பிளாங்க்ஸ் வந்து இங்கே வைக்க போகிறோம் ஓகேங்களா? வச்சுட்டு ஸோ 4 into 4 பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து 4 into 4 அதாவது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 7 into 7 கொஞ்சம் பெருசாக வரும் ஓகேங்களா? ஸோ இப்படி வச்சுக்கிட்டு ஸோ இந்த சைடு கார்னரில் வந்து இந்த வுட்டு லாக் வைக்க போகிறோம் ஓகேங்களா? 1. ஸோ இங்கே ஒரு கார்னரில் வந்து 1 வச்சுட்டு 4 ஓகேங்களா? 4 வச்சு ஹைட் கட்டுறேன். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் 1 வச்சுட்டு 3 4 ஓகேங்களா? அப்படியே வந்து இந்த கார்னர் வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 2 3 4 அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் இருக்கணும். நீங்கள் வந்து கேட்கலாம், என்னடா எந்த வடக்கண்டா உன் வாழ்க்கைனா உன் வாழ்க்கைன்னு ப்ளே கிரவுண்டாடா அவன் வந்து விளையாடுறதுக்கு அப்படின்னு கேட்குதுன்னு புரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் வடக்கன் இல்லை, மைண்ட் கிராஃப்ட்லேருந்து ஆல்ரெடி வடக்கன் வந்து நம்மளை வந்து கடுப்பேற்றி விட்டாப்பில், அதாவது வந்து நெதர் ஸ்டார் ஹீட் பண்ணால் நமக்கு ஒரு ஸ்வாடு கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் நம்பிட்டேன். நிறைய பேர் சொன்னீங்க அது மோடு ப்ரோன்னு சொல்லிட்டு ஓகேங்களா? ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் காண்டாயிடுச்சு. இன்னைக்கு ஒரு வடக்கம் பண்ணால் பாருங்க ஒரு வேலை, ஐயோ ஐயோ, அதை நான் எப்படின்ட்டு சொல்லுவேன். வெயிட் பண்ணுங்க, அதை சொல்கிறேன் ஓகேங்களா? நான் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு பேஸ் கட்டுவோம் தெரியுமா, மேலே ஓகேங்களா? ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டும்போது சொல்கிறேன். ஏன்னா வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி இங்கே ஓகேங்களா, இங்கே 1 2 ஓகேங்களா? ஸோ இந்த 4 கார்னரே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அட்டாச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இங்கே இங்கே ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கேருந்து அந்த கார்னர் இருக்குது, 1 2 எவ்வளோ ஹைட்டு போகுது, 1 2 3 4 ஓகே 4 ஹைட்டு. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் உருவாக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வுட் பிளாங்க்ஸ் வச்சு ஃபில் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஸோ இங்கே அதேமாரி வந்து இந்த இங்கே மட்டும் இல்லாமல் ஸோ அந்த 4 எம்டி ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஃபுல்லாக கட்டி விட்டு ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். ஏன்னா நம்ம டோர் வைக்கணும்ல, டோர் இல்லாமல் எப்படா வீட்டுக்குள்ளே போகிறது, கடுப்பேற்ற மயிலாட் ஓகேங்களா? ஸோ டோர் வைக்கிறதுக்காக நம்ம ஒரே ஒரு இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2 3 பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக விட வேண்டியதான். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக விஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன், ஏன்னா 2 டோர் வைக்க போகிறேன். ஸோ மற்ற இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஃபில் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம ஒரு டெக்கரேஷனுக்காக ஒரு தட்டு தட்டினீங்கன்னா போதும் அந்த கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக மாறிடும். இப்போ நம்ம வந்து மேலே போயிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் உருவாக்குவோம். அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போயே வந்து லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ வந்து 1 வைப்போம் ஓகேங்களா? 1 அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓகேங்களா? 3 வைப்போம், 1 2 3 ஓகேங்களா? 3 லென்த்து பண்ணுவோம். ஸோ 1 பாத்திரம் 1 ஐயோ என்டர்மேன் வேறு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கானே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்த்து அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸில் கொஞ்சம் இன்றைக்கி எனர்ஜி இருக்காது. ஒய் டாப் அண்ட் யூ கண்ட்ரி ப்ரூட் அப்படின்னு கேட்டுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை நண்பர்களே, உண்மையிலே சொல்கிறேன் கொஞ்சம் ஃபீவர், அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ஸில் எனர்ஜி இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓகேங்களா? ஸோ 3 வச்சாச்சு. அதேமாதிரி வந்து பார்க்கலாம் இங்கே ஆல்ரெடி 1 வச்சிருக்கோம். ஸோ இன்னும் 2 மட்டும் வளர்த்து விட்ருவோம்.
வெயிட் பண்ணுங்க, ஆல்ரெடி ஒன்று இருக்கா, இப்போ வந்து இங்கே அப்படியே ஒன்றுவே ஓகே, ஏ பார்த்துட்டு பார்த்துட்டு ஒன்று ஓகேங்களா. இப்போ வந்து ரெண்டு ஹைட் வந்துருச்சு, இன்னும் ஒரே ஒரு ஹைட்டு, இன்னும் ஒன்று ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தவிர அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமாம் நம்ம ஏன் இப்படி பண்ணணும், ஏங்க எனக்கு ஒரு ஐடியா இருக்குங்க, பேசாமல் கீழே குஸ்ட்டு, ஏங்க எனக்கு அதுக்கு அழகாக பெட் பெஸ்ட்டு, கீழே குதிச்சுட்டு கீழே இருந்து அழகாக வைக்கலாமே, எப்படி ஐடியா கரெக்டு தானே. ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் கீழே குச்சிடுறேன், இப்போ எப்படி இருக்கு, ஐயோ ஐயோ, சரி விடுங்க என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா, மூணு வச்சாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் போயிட்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா, மூணு வச்சாச்சு. ஸோ மற்ற இடத்துல எல்லாம் கரெக்டாக மூணு மூணு இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கார்னர்லேயே வைக்கணும், ஏன்னா அப்போ தானே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏரியா வந்து பெருசாக வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பிளாக் போட்டு வச்சுக்கோங்க, ஒன்று ரெண்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மூணு, அப்போ தான் வந்து மரம் மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ட்ரீ ஹவுஸ்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் சச்சா இருங்க, இங்கே வச்சோமா, இல்லை இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மாடு கத்துது. டேய் ஏன்டா இது நாலு மாசமாக ஒரே வீட்டில் இருக்கும், நான் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுறேன்னு சொல்லிட்டு, ஏய் கண்ட்ரிபியூட் அங்கேயே இரு, ஒரு பால் தருதுல ஒன்றும் கொடுக்குறதுல சும்மான இருக்கிறதுக்கு ஒரு வீடு கேட்குதா உனக்கு, கண்ட்ரி ப்ரூட்ஸ் ஓகே. இப்போ நம்ம மேலே போயிட்டு, ஸோ இப்போ வந்து நம்ம எம்டி ஸ்பேஸ் எடுத்துக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இது ஃபுல்லாக திருப்பி வந்து உட் பிளாங்க் செஞ்சு ஃபில் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ உட் பிளாங்க் செஞ்சு ஃபில் பண்ணுவோம். இப்போ நான் சொல்கிறேங்க, அந்த வரக்கை வந்து என் வாழ்க்கையில் என்ன விளையாடணும்னு சொல்லிடுறேன். எவனோ ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்துருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸில், வந்து நான் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்ச ஒரு படம்னா, படம் உள்ள சீரீஸ்னால் அது ஸ்குவிட் கேம் ஓகேங்களா. நான் வந்து நேற்று வந்து கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, ஸோ நான் வந்து ஜாலியாக பார்த்துட்டு இருந்தேன். ஆ ஓகே, நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன், மோக்கோ மாக்கோ சிவிக்கு அந்த பாட்டு வரும்னு பார்த்தா அந்த பாட்டு வரல, அந்த பொம்மை பாட்டு படம்னு பார்த்தா அந்த பொம்மை வந்து ரெட் லைட் கிரீன் லைட் சொல்லிச்சு, நான் அதுக்கு டென்ஷன் ஆகிட்டு வேர் இஸ் த மோக்கோ மாக்கோ அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து டென்ஷனில் இருந்தேன். அப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு, யாராவது டே, நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ரிலேட்டிவ் ஃபோன் பண்ண மட்டும்தான் எடுப்பா, எடுக்க மாட்டேன், அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. ஸோ நான் வந்து வேறு யார் ஃபோனில் எடுக்க மாட்டேன். ஆனால் ஒரு நம்மளுக்கு ஃபோன் வந்து தெரிஞ்சு, யாராவது ஃபோன் பண்ணுறாங்களேன்னு அட்டன் பண்ணேன்னா, அட்டன் பண்ணதுக்கு ஏதோ ஒரு வடக்கன் ஃபோன் பண்ணிட்டு, சார் பாய் பாய் அப்படின்னா, என்னடா பாய்ன்றா ஃபோன் பண்ணிட்டு பாய் பாய்ன்றவனும் புரியல அப்படின்னா, என்ன என்ன பாய்னா என்ன புரியலையே அப்படின்னு சொன்னதுக்கு, ஓ தம்பி உங்களுக்கு ஹிந்தி தெரியாதாப்பா, நான் வந்து இதுப்பா ஹிந்தியில் பேசுகிறேன், சரி உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா, நான் சொன்னேன் ஆ சரி தமிழில் பேசுங்கன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார், நான் பேங்க் மேனேஜர் பேசுகிறேன், உனக்கு அது கார்டை வந்து ஏதோ அப்டேட் பண்ணுமா, என்கிட்ட வந்து எனக்குன்னு ஒரு பேங்க் கார்டே இல்லை, என் நம்பர் ஃபோன் பண்ணிட்டு தம்பி உன் கார்டை கொஞ்சம் அப்டேட் பண்ணுப்பா, நாளைக்கே உங்கள் வீட்டுக்கு கொரியர் ஆகிடும், புது கார்டு வந்து நாளைக்கு வீட்டுக்கு கொரியர் ஆகிடும், உங்கள் கார்டில் 16 நம்பர் இருக்கா 13 நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்குன்னு சொன்னாப்பில்ல, நான் வந்து இந்த காடே இல்லையே இன்னும் இது 16 நம்பர் இவ்வளோ புரியலேன்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன். சரி நான் வந்து டைம் பாஸ் அவுட்டுவேன் சொல்லிட்டு நான் ஃபன் பண்ணுறேன் அந்த வழக்கனை வச்சுட்டு, நான் சொன்னேன் ஆ 13 நம்பர் இருக்குது சார் சொன்னேன், 13 இல்லையே 16 நம்பர் தானே இருக்கும், செக் பண்ணுங்கள் நாங்கள் இல்லைங்க 13 நம்பர் தாங்க இருக்குன்னு ஓகேங்களா. ஸோ வந்து திரும்பி சொல்லிட்டேன், இல்லை ஒழுங்காக பாருங்க 16 நம்பர் இருக்குது சார் அப்படின்னு. அப்புறம் வந்து கேட்டார், அந்த 16 நம்பரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் தப்பு தப்பாக சொல்லிட்டுருந்தேன். அப்புறம் வந்து சொன்னார், காடுக்கு பின்னாடி இருக்கிற 3 நம்பரை சொல்லுங்க அப்படின்ட்டு. நான் வந்து திருப்பி அதுவும் தப்பாக சொன்னதுக்கு சொன்னார், சார் நீங்கள் கார்டு நம்பர் தப்பாக சொல்லியிருக்கீங்க சார், திருப்பி சொல்லுங்கள் சார் சொன்னதுக்கு நான் சொன்னேன், ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டோன்னே, உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் சார், அப்புறமா உங்களுக்கு புது கார்டு நாங்கள் டெலிவர் பண்ணிவிடுவோம் அப்படின்னோடனே நான் சொன்னேன், எதுக்கு ஓடிபி வந்தோடனே பேங்க்கில் இருக்க காசு எடுக்கிறதுக்கா, ஃபோனை வையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கு கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படலங்க, எனக்கு இதாங்க ஒரு மாதிரி ஆச்சு, நான் வந்து இப்படி சொன்னதுக்கு பயப்படவே இல்லை, சிரிக்கிறாரு கண்டுபிடிச்ச தம்பி, சரி சரி ஃபோனை வைடா அப்படின்னோடனே நான் சொல்லிட்டேன், வாட் யூ ஸ்பீக் இது உழைச்சி சாப்பிட்ற கண்ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக நடந்துச்சு. ஸோ அந்த வடக்கனை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, மறக்காம காமலாம் சொல்லுங்களேன், இது உண்மையிலே நடந்துச்சு, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணணுன்னு சொல்லலை, இது சீரியஸாகவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. இப்போ நான் எதுக்கு இதை சொல்லலாம் வந்து, நாளைக்கு உங்களுக்கு யாராவது இதுமாதிரி ஃபோன் பண்ணி இந்தமாரி கார்டு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றுவாங்க நண்பர்களே, ஸோ நீங்கள் வந்து ஏமாறக்கூடாது, அந்த ஒரே ஒரு கணக்காக தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் தவிர நான் வந்து ஒரு ஃபன்னுக்கோ எதுக்கோ சொல்லலை, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நடந்துச்சு. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி உருவாக்கிட்டீங்களா, ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து இப்படி கரெக்டாக உருவாக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸ் வைக்க போகிறோம், அது மட்டும் இல்லாமல் வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ஓகேங்களா, உட்டன் ஸ்டெப்ஸ் ஸ்டார் கேஸ் அதையும் வந்து மேலே வச்சா கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃப்ளோர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் ஓகேங்களா, லீவ்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம இதில் இருப்பாங்க 42 லீஃப் இருக்கா நம்ம கையில், அது எப்படி எடுக்கணும்னா மரத்துக்கிட்ட போயிட்டு ஷியர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து மரத்தில் இருக்க கிளையை வந்து ரெண்டு அழுத்து அழுத்திங்கனா போதும், உங்களுக்கு வந்து லீவ் கிடச்சிடும். இந்த எல்லாம் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி, ஆனால் என்ன டைம் ஆகும், கொஞ்சம் சோம்பேறித்தனை போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது ஸ்டெப்ஸ் உருவாக்கணும். ஸோ எவ்வளோ 28 ஸ்டெப்ஸ் வந்திருக்கா, ஓகே நம்மளுக்கு வந்து ஏதோ 28 ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்கானுங்க. ஓகே இப்போ நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிடுறேன், அதாவது மேலே போயிடுறேன், ஆனால் பாவி அது வரை கீழே முடிச்சா, சரி விடுங்க ஐயோ கடுப்பேற்றா மயிலா, சரி இருங்க நான் பேசாமல் வீட்டுக்கு போகிறேன், இது எடுக்கிறது டைம் ஆகிடும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு வந்து ஒன்று ஒன்றா இங்கே வைப்போம், ஃபஸ்ட்டு 1 ஓகே, நெக்ஸ்ட்டு 2
ஐயோ திறன் மேலே வச்சுட்டேனே. ஓகே மூணு பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஸோ 4, 5, 6, 7, 8, 9 ஓகேங்களா. ஸோ கரெக்டாக வச்சாச்சு. அதேமாரி வந்து இங்கே 1, 2, 10, 10, 10, 3, 4, 5, 6, 7 ஓகேங்களா. ஸோ இதேமாரி வச்சுக்கோங்க. ஐயோ தெரியாமல் இங்கே வச்சுட்டேனே கடவுளே பரல் விடுங்க நான் அப்புறமா உடச்சி எடுத்துக்கிறேன். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து கிளாஸ் வைக்க போகிறோம். ஸோ கிளாஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உடன் பிளாங்க்ஸ் ஓகேங்களா. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உடன் பிளாங்க்ஸ் வைக்க போகிறோம். அப்புறம் வந்து இதை கேட்க மாட்டோம் பார்த்தீங்களா ஐயோ ஸ்டார் கேஸ் பற்றியா செலக்ட் பண்ணி அப்போ கொண்டு வந்துடுறேன். இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் கொண்டு வந்துடுறேன். ஃபஸ்ட் இங்கே கீழே போட்டதில் உடச்சதுக்கலாம் இப்போ நாங்கள் ரெண்டு போட்டோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இது உடச்சேர்த்துட்டு ஃபஸ்ட் இதை போய் ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஓகே ஸ்டார் கேஸ்ரா 1, 2 ஓகே ரெண்டு போட்டாச்சு. இப்போ நான் போய் டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு மீதி கொஞ்சம் கொண்டு வந்துடுறேன் ஓகேங்க. இப்போ நம்ம வந்து மீதி இருக்கிறத வச்சுருவோம். 1, 2, 3, 4, 5 ஓகே பார்த்து பார்த்து 6, 7, 8 ஓகே இப்போ வந்து இது வச்சாச்சு. அப்புறமா இது மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கும் இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வரக்க நேரம் ஃபோன் பண்ணிட்டு கடுமையிலே இருக்கிற நம்பரும் சொல்லுங்க அப்படின்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்டில் வந்து எஸ் வடக்கு 1 அப்படி போடுவோம். எஸ் 1 வடக்கன் கால்டிமி ஓகேங்களா கரெக்டாக பார்த்துக்கோங்க. 1 வடக்கன் கால்டிமி அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து புரிஞ்சுப்பேன். ஓகே நம்ம பசங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில வடக்கர்கள் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் புரிஞ்சுப்பேன். ஓகே இப்போ நம்ம வந்து அந்த டாபிக் விட்டுருவோம். ஏன்னா இதான் நடந்துச்சு எனக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் போட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5 பார்த்து ஓகே இந்தமாரி போட்டாச்சா. ஸோ இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி போட்டுட்டு அது கீழே நம்ம வந்து கிளாஸ் வைக்க போகிறோம் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நம்ம 4x4 தான் பண்ணோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 ஏன்னா 8 பிளாக்ஸ் போடுறோம். ஏன்னா வந்து நம்ம கீழே வந்து கம்மியாக பண்ணாலும் மேலே அந்த கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணும் பார்த்தீங்களா. ஸோ அதனால இப்போ வந்து அந்த மரம் அந்த மரத்தோட பிரான்ச் வந்து நம்மளுக்கு அப்படியே அந்த பிரான்ச் ஷேப்பில் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வீடு வந்து அமைய போகுது. ஐயோ ஏண்டா ஒரு அழகாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு வரும்போது இப்படி பண்ணுவீங்களாடா ஏன்டா உங்களுக்குலாம் ஒன்றும் பொறுக்காதாடா. நான் அதாவது ஒன்று பேச வந்தால் கரெக்டாக வந்து பிளாக் கீழே போட்டுறோம் கட்ரி ப்ரூச். ஓகே நான் டக்குன்னு போயிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கிளாஸ் தேவைப்படுது. ஸோ நான் டக்குன்னு போயிட்டு கிளாஸ் கொண்டு வரேன். நம்ம வீட்டில் எக்கச்சக்கமாக இருக்கேன். நான் டக்குன்னு போயிட்டு வீட்டில் போயிட்டு ஒரு இருக்கிற 2-3 கிளாஸை போய் டக்குன்னு ஓடி ஓடி போய் கொண்டு வந்துடுறேன். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து கிளாஸ் வேணும்னா இங்கே போகிறதுக்கு இப்போ நம்மளுக்கு கிளாஸ் வேணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு கிளாஸை போய் கொண்டு வந்துடுறேன். ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 69 கிளாஸ் இருந்திருக்கு கிளாஸ் பிளேன்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதை அப்படியே வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்துட்டேன். அடப்பா என்ன வைக்கிறது கஷ்டமாக இருக்குது ஆட்டி இது வைக்கிறது கஷ்டம் போலியே எங்கள் பொறுமை வைக்கணும் போல இருக்கு. என்னங்க எங்க இது ரொம்ப கஷ்டங்க இது இங்கே பாருங்களா கரெக்டாக அந்த சைடில் ஒட்டினாப்பில் வைக்கணும் போல இருக்குது பார்த்துவே ஏங்க ரொம்ப கஷ்டங்க இது ஆடாடாடாடாடாடா இதுக்கு எதாவது ஷார்ட்கட் இல்லையா சரி வெயிட் பண்ணுங்க வச்சு விடுவோம். ஏன்னா வேறு வழி இல்லை ஆனால் ஷார்ட்கட் கண்டிப்பாக இருக்குங்க எந்த கேமில் வைக்க மாட்டாங்களே. ஓகே வெயிட் பண்ணுங்க வச்சு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே வை ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்து பார்த்து ஒட்டினாப்பிளவே ஆ ஓகே இங்கே வச்சாச்சு இங்கே ஐயோ மிஸ் ஆயிடுச்சுடா சரி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே வச்சுருவோம். ஓகேங்க அப்புறமா பார்க்குறவங்களா மறக்காமல் இப்போ வந்து லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா கட்டணும் இதே உடச்சு விட்ருவோம். ஓகே இப்போ நம்ம வந்து இதே உடச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்கே 1, 2, 8 பண்ணுங்களா. இப்போ நம்ம பேசாமல் அந்த உட்டன் பிளாங்க்ஸ் மேலே வச்சு நான் வெயிட் பண்ணுங்க செக் பண்ணி பார்ப்போமா எனக்கு என்னமோ இப்போனா ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நம்ம வெயிட் பண்ணுங்க வச்சு ட்ரை பண்ணுவோம். ஐயோ ஏங்க ரொம்ப இரிட்டேட் ஆகுதுங்க இப்பெல்லாம் பண்ணுறது வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது அப்படியே நம்ம பிளேன் மேலே அப்படியே டேரக்ட் அடிச்சு பார்ப்போம் இந்த ஓக்ஸ் மேலே. ஏங்க அடா பாவி இது திறம் போச்சடா இது திறம் போச்சடா இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே நான் அமெரிக்காவில் போய் செட்டில் இருப்பேடா அமெரிக்காவுக்கு போய் செட்டில் இருப்பேடா சொல்லாமல் விட்டுட்டானுங்களே சொல்லாமல் விட்டுட்டானுங்களே சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வச்சாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல ஓகேங்களா கரெக்டாக ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ பாருங்கள் இப்போ வந்து வீடு பார்க்கறது கொஞ்சம் அழகாக இருக்கல எஸ் சார் நல்லா இருக்குன்னு தெரியுது. இப்போ நம்ம வந்து ஓகே எத்தனை பேர் பிடிச்சிருக்கிறதுனால தெரியல சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3 கட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே 2 போட்டுக்கோங்க. இங்கே 1, 2 இரு பார்த்து பார்த்து 2 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே 1 அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐயோ அங்கே வைக்க முடியுமான்னு தெரியல அங்கே ரொம்ப அதிகம் தூரம் அதிகம் வெயிட் பண்ணுங்கள். இங்கேருந்து அப்படியே அங்கே ஜம்ப் பண்ணுவோமா ஜம்ப் பார்க்கறக்கு இங்கே வீட்டுச்சு ஆனால் பாவி அசிங் பற்றி விட்டாக்கலே இட்ஸ் ஓகே ஓகே மேலே போட்டு இங்கே வந்து 2 வச்சுருவோம். 1, 2 ஓகேங்களா வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது அப்படியே வந்து உடன் இது வச்சு இதை வந்து கவர் பண்ண போகிறோம். இப்போ எதுக்கு நான் இதை கவர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாங்க வீடு முடிஞ்சிச்சு டேய் என்னடா இதெல்லாம் போய் ஒரு ட்ரீ ஹவுஸா அப்படின்னு நீங்க கேக்குது புரியுது. இனிமேல் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வச்சு அலங்காரம் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிராஸ் அப்புறம் வந்து போயிட்டு லாட்டேனோ அதை வச்சு நெக்ஸ்ட் டோர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக மாற்றிடுவோம்.
ஸோ இப்போ இந்த லீவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டாப் லேயர்லேருந்து பாட்டம் லேயர் ஓகேங்களா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கவர் பண்ணிட்டே வரணும், அப்படியே அழகாக கவர் பண்ணிட்டே வரணும். ஓகே இது ஃபஸ்ட்டு உடச்சு விட்ரு ஓகேங்களா. இப்போ எங்கிட்ட வந்து 42 தான் இருக்குது, கண்டிப்பாக அது பத்தாதுங்க, நான் அடித்து சொல்கிறேன் கண்டிப்பாக பத்தவே பத்தாது. நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 கிட்ட வேணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே இருக்கிற பட்ஜெட்டை பற்றி பார்த்தா நம்மளுக்கு ஒரு 100 வேணும், பட் நம்மக்கிட்ட இப்போ கையில் வந்து பார்த்தீங்கன்னா 42 தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரு 58 கிட்டத்தட்ட வேணும். ஸோ பார்த்துக்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு இங்கே லாட்டின் வச்சுருவாங்க, ஃபஸ்ட்டு லாட்டின் போய் பண்ணுங்கள் வைக்க முடியுதுன்னு பார்ப்போம். ஏங்க என்னங்க இது, ஐயோ இதுவரை சரியாக வைக்கலையே, நம்ம வச்சு வெயிட் பண்ணுங்க, ஃபஸ்ட்டு இங்கே உட்டை வச்சிருவோம், கீழே கொஞ்சம் உட்டு வச்சா தான் பார்க்க அழகாக இருக்கும், வெயிட் பண்ணுங்கள். உட் லாக் ஓகே, இங்கே ஒரு லாக் வச்சாச்சு, நெக்ஸ்ட்டு ஓகே ஒரு லாக். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இருக்கிற இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லாக் வச்சுட்டு போயிடுவோம். ஓகே இது உடச்சு விட்டு வச்சுரா 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 ஓகே, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் வே. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த லாக் ஷேப்பு சரியில்லையே, ஒரு கீழே குனிஞ்சு வைக்கணுமா அப்படி தான் நினைக்கிறேங்க. வெயிட் பண்ணுங்கள் நம்ம கீழே, ஐயோ கடவுளே கருமத்தை ஓகே வெயிட் பண்ணுங்க, அப்படியே கீழே இருங்க இப்படி வச்சு பார்ப்போம். ஏங்க இப்போ ஆஹா இப்படி தான் இருக்கணும், வச்சிருவங்க நான் வந்து அப்புறமா ஆஃப்லைனில் வச்சு. ஆடா பாவி, என் கூட ஒம்பு பண்ணோனே வருவீங்களா, வச்சிருந்து உடச்சு விட்டீங்க, இன்னொரு புதுசோன்னு வைப்போம். ஓகே வச்சாச்சு. இப்போ நம்ம மூணு இடத்துல வச்சாச்சுங்க, இப்போ இங்கே ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கணும், உடச்சு விடு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உட்லா ஓகேவா பக்கா ஓகேங்களா, பக்காவாக முடிச்சாச்சு. ஓகேங்க நைஸுங்க, ஓகே நைஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான், இப்போ அந்த லீஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பரப்பி விட போகிறோம், ஒரு மரத்த மாதிரியே பரப்பி விட போகிறோம். ஓகே அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போயே வந்து லைக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஓகேங்க இப்போ நம்ம வந்து மேலே ஏறிட்டு இந்த லீஃப் இருக்குது பார்த்தீங்களா ஒன்று ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் வச்சுட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு அதான் மெயினுங்க, இப்போ டக்குன்னு போயிட்டு ஐயோ டேய் ஏன்டா ஏன் என்னை பார்த்தா பாவம் இல்லையா உங்களுக்கு, ஏன்னா கீழே தள்ளி விட்றதுக்கே வெறுப்பேற்றிட்டு எனக்கு கீழே தள்ளி விட்டு என்னை பார்த்தா உங்களுக்கு ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்கா, இல்லை ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்கான்னு கேட்குறேன். அந்த வடக்கு என்னடானா ஃபோன் பண்ணிட்டு பேங்க் பேலன்ஸ் கேட்குறான், இவன் என்னடானா கீழே தள்ளி விட்டுட்டு இருக்கா, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது. சரி ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஓகேங்களா ஒன்று ஒன்று போட்டு நல்ல ஒரு அழகான கார்டு மாதிரிங்க பாருங்க, இதான் நம்ம டிசைன் ஓகேங்களா, அப்படியே மரம் மாதிரி வந்துச்சா எப்படி விடுஜிஸ் பேக் டு த ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பரப்பி பரப்பி விட்டுருங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்க இது ஒரு மரம் மாதிரியே இருக்கணும், வா இட்ஸ் எ ட்ரீ அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஓகே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று பார்த்து ஓகே இங்கே ஒன்று வச்சாச்சா. நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்னரில் இருப்போம், ஸோ இந்த கார்னர் ஒன்று வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல போய் ஒரு கார்னரில் இருப்போம், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கார்னர்லேருந்து ஃபீல் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களா. ஓகேங்க நைஸுங்க ஓகேங்களா. ஸோ இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு போனோம், உங்களுக்கு பொறுமைன்றது ரொம்ப தேவைப்படும். ஓகே கொஞ்சம் பொறுமை வச்சுட்டு போவோம். ஸோ அப்படியே பொறுமையாக அங்கே பாருங்கள் இங்கே ஒன்று. ஸோ நீங்கள் எப்படி இதை ஃபீல் கன்செக்ட் பண்ணணும்னா இது ஒரு ஃபஸ்ட் லேயராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேலே இதோட ஒரு படி அதிகமாக இருக்கணும், நெக்ஸ்ட் அதோட ஒரு படி அதிகமாக இருக்கணும் ஓகேங்களா. அப்படி மேலே போக போக கொஞ்சம் அந்த இன்க்ரீஸிங் ஆர்டரில் போகணும், அப்போ தான் வீடு பக்கத்துக்கு ஒரு மரம் மாதிரி இருக்கும், அதாவது மரத்து மாதிரி நீங்கள் அந்த லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பக்காவாக டெக்கரேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் சொன்னால் சில பேர் புரியாது, வெயிட் பண்ண உங்களுக்கு கரெக்டாக காமி என்னடா அது வெள்ளையாக இருக்கு ஏன் அது ஓ இதுவா ஓகே நான் போயிட்டு இன்னும் கொஞ்சம் லீஃப் அங்கே இருக்க மரத்தில் போய் கொஞ்சம் வேட்டையாட்டு கொண்டு வந்துடுறேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பார்த்து 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 அப்படி இங்கே வந்து ஒன்று இங்கே சச்சா செகண்டு இப்படி வச்சுட்டு போங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில் பண்ணிகிட்டே போவோம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் உங்கள் ஆர்டரை மட்டும் மாற்றிடாதீங்க, ஏன்னா கீழே ஒன்று வச்சிங்கன்னா கீழே ஒன்று தான் இருக்கணும், நீங்கள் கீழே ரெண்டு வச்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக வராது ஓகேங்களா. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அப்படியே ஒரு ரெண்டு இதுவாக ஷேப்பாக கொண்டு வந்துட்டேன், பட் நீங்கள் அதையே அட்ஜஸ்ட் பண்ணி கூட கொண்டு போயிடலாம் ஓகேங்களா. இப்போ நான் இங்கே ரெண்டு வச்சுனா இங்கே மூணு வைக்கணும் அவ்வளோதான், இப்போ வந்து அது என்னோட தலைவலி. ஸோ அங்கே ரெண்டு வச்சுனா இங்கே மூணு வைக்கணும், அதேமாதிரி வெயிட் பண்ணிக்கணும். அவங்க சொன்னால் கரெக்டாக புரியாது, பட் நான் உங்களுக்கு கரெக்டாக பண்ணி காமிச்சு வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா. அப்படியே கனெக்ட் பண்ணி விடுவோம். ஸோ வெயிட் பண்ணி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வெயிட் ஓகே இதை குதி 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 கமான் ஓகே குச்சாச்சு. அங்கே ஒரு ஆடு பாருங்கள், ஏன்டா நம்மளுக்கு சாப்பாடு போடுவோம், சாப்பாடு போட யாரும் இல்லையே அப்படி சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கு. சே பாவமாக இருக்குல்ல. சரி நீங்கள் வந்து உண்மையாக சொல்கிறேன், இந்த வீடியோக்கு வந்து ஒரு 12K லைக்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆட்டுக்கு நான் வந்து என் ஃபார்முக்குள்ளே போய் வச்சுட்டு நல்லா உட்காந்துட்டு ரெண்டு வேலைக்கு சோறு வச்சு ரெண்டுக்குள்ள அஞ்சு வேலைக்கு சோறு போடுறாங்க. உங்களுக்கு அது வேணும்னா டக்குனு இப்போ லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே பார்த்து 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 ஓகே வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே போயிட்டு இங்கேருந்து அப்படியே ஃபில் பண்ணிட்டே வருவோம். ஃபஸ்ட்டு இந்த எம்டி ஸ்பேசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒன்று விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபில் பண்ணி விட்ருவோம். பார்த்து 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 ஓகே இங்கே 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 எங்கே கீழே உந்ததாங்க எனக்கு பயமாக இருக்குது, ஐயோ இன்னும் கொஞ்சம் கிராஸ் வருமா, சில பேர் கொண்டு வரங்க கொடுமடா இதெல்லாம். ஓகே நான் போய் என்ன கொஞ்சம் கிராஸ் கொண்டு வந்துடுறேன். ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராஸ் வந்துருச்சு நம்ம பேக் பேக்கில், இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. ஸோ 64 இன்னொரு 30 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இதை வச்சு கரெக்டாக ஃபில் பண்ணிடுவேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டே போவோம். பார்த்து 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 பேசாமல் நான் கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுறேன். வெயிட் பண்ணுங்கள் அப்படியே இப்படி பண்ணு. ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே இங்கே ஓகே இங்கே அப்படியே இங்கே ஓகே. இதை வந்து நம்ம ஒரு தேர்டு ஃப்ளோராக வச்சுட்டு இப்போ நம்ம நிற்கிறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரா. நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு இதை மட்டும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க, எனக்கு அது ஒன்று தான் எனக்கு தேவையே, அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும் ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே இதுங்க வே
ஓகே சச்சே நெக்ஸ்ட் இது ஃபில் பண்ணி விட்டுருவோமா. ஓகே இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக ஃபில் பண்ணி விட்ருவோம். பார்த்து 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 ஓகே அப்படியே இங்கே வந்து ஐயோ எங்க ஹைட்டு பத்துமோ தெரியலையே, அப்பா நல்லாலும் பத்துதுங்க ஐயோ ஐயோ. ஓகே ஒரு லைட் பத்துச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஓகே இங்கே சச்சே நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் தள்ளி போ, தள்ளி தள்ளி தள்ளி. ஒன்று ஆ ரெண்டு ஆ மூணு ஆ நாலு ஆ அஞ்சு. எப்பா ஒரு லெவல் ட்ரீஸ் உருவாக்க போறியா, நினச்சவங்க சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த லவ் பிடிச்சிருந்துச்சுன்னா மார்க் கமெண்ட்ல வந்து எஸ் ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கமாக கமெண்ட்டில் போடுங்க. அப்புறமா பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்னென்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரா, இதோட அங்கே பாருங்கள் அதோட இது ஒரு ஹைட் அதிகமாக இருக்கணும், இதோட இது ஒரு ஹைட் அதிகமாக இருக்கணும், உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அங்கே பாருங்கள் இப்போ அதோட ஐயோ ரெண்டு ஹைட் போட்டோன்னா ஒன்று தான் போடணும், அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த ஆர்டரில் வரும். ஸோ அது அது ஃபஸ்ட் ஃப்ளோர்னா இது ரெண்டு அடி இருக்கணும், இது மூணு அடி. ஸோ இது வந்து நாலு அடி இருக்கணும். இப்போ பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு அடி வந்துச்சுங்களா? ஸோ அப்படியே வந்து இதே ஆர்டரை உருவாக்கிட்டு இப்போ நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உருவாக்கிட்டு தான். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து எத்தனை ஓரியெல்லாம் இருக்குது, ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரு ஹைட் அதிகமாக இருக்கா. ஸோ அவ்வளோதாங்க இவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து இந்த லேட்ரின் வைக்க போகிறோம். ஏங்க ஆனால் லேட்ரின் கிராஸில் வைக்க முடியுமா? என்ன வைக்க முடியாதாங்க நினைக்கிறேன். எங்கே வச்சா நல்லாயிருக்குங்க? ஐயோ கிராஸில் வைக்க முடியாதா டேய், ஏன்னா மண்டையில் கல்லை வரி போட்டிங்க. ஐயோ டேய் இதெல்லாம் வச்சா அழகாக இருக்கும். வாட் ஐ வில் டூ, என்னங்க இது லேட்ரினை வைக்க முடியாதுன்ட்டாங்க. சரி ஃபஸ்ட் கீழே குதிப்போம், இங்கேயாவது வைக்க முடியாதா டே? வெறும் அடப்பாவே அப்பா நல்லவளோ இங்கேயாவது வந்துச்சு, தெய்வமே நன்றி சொல்வே தெய்வமே. ஓகே ஒன்று வச்சாச்சு, நெக்ஸ்ட் இங்கே ஒன்று. ஓகேங்களா ரெண்டு. ஸோ இதே மாதிரியாவது வச்சுட்டு போவோம். நெக்ஸ்ட்டு மூணு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நாலு. ஓகேங்களா எல்லா பக்கமும் ஈவனாக வைங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா எங்க என்னங்க அது மேலே வைக்க முடியுங்க, கஷ்டமாக இருக்குங்க எனக்கு. ஒருவேளை மேலே இது வச்ச எப்படி ஸ்டெப்ஸ் வச்சா ஒர்க் ஆகும்ல எப்படி? ஓகே ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள், மேலே ஸ்டெப் வச்சா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் உருவாக்குவோம், வெயிட் பண்ணுங்கள். இதை வச்சுட்டு கொஞ்சம் மேலே ஏறி ஃபஸ்ட்டு கிராஸில் ஒர்க் ஆக தான் செக் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டு செக் இதுதான், இது மட்டும் ஒர்க் ஆனால் நான் வந்து இதுதான் அடப்பாவி. ஏங்க ஸ்டெப்பு வச்சு ஏங்க இல்லைங்க கிராஸ் வைக்கணுங்க, ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்க கிராஸ் வச்சுட்டு வரேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வச்சாச்சு, இப்போ அது ஒர்க் ஆகுதான் பார்ப்போம். இல்லை இல்லை உனக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம இங்கே ஸ்டெப்பு வச்சு தான் வாங்கணும், டவுட்டே இல்லை. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெப்பு வைக்கிறேன். ஸோ ஸ்டெப்பு வச்சா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லேட்டன் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபஸ்ட் நம்ம ஸ்டெப் எடுத்து இங்கே வச்சு பார்ப்போம், வச்சுட்டு கரெக்டாக இல்லை ஃபிட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே ஃபஸ்ட்டு ஓகே ஒரு ஸ்டெப்பு வச்சாச்சு, ஸ்டார்ஸ் ஒன்று வச்சாச்சு. இல்லைங்க செட் ஆகலைங்க செட் ஆகலைங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டெப்ஸ் வந்து தலையில் வைக்கணுமா ஆத்தி, நீங்கள் நம்ம மண்டை காயப்போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க ஒர்க் ஆகுது. சரி ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வைப்போம். ஸோ தலையில் வைக்கணும் ஓகேங்களா? ஸோ தலையில் வச்சுக்கோங்க. ஏன் வண்டா வண்டே டே 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 நைட்டு வாங்கடா டே, நைட்டு தான் உங்கள் டைம், இப்போ ஏன் டைமில் போங்கடா. ஓகே ஒன்று ரெண்டு, நெக்ஸ்ட்டு இங்கே கார்னரில் ஒன்று கார்னர் பார்த்து. ஓகே பார்த்து அழுத்தி விடு, அழுத்து மேன் வாட் ஆர் யூ டூயிங், டென்ஷன் படுத்துறீங்களா? ஓகே இங்கே ஒன்று, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் ஒன்று. ஓகே ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வச்சுருவோம், மூணு. வெயிட் பண்ணு பார்த்து 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 மூணு. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே வந்து இங்கே இங்கே ஒன்று. ஓகே நெக்ஸ்ட் நடுவில் போயிட்டு இன்னொன்று. டே 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 இங்கே ரெண்டு இது ரெண்டு இது குதிரை வர ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கு வாழ்க்கையை. ஏன்டா என்ன பார்த்தா உங்களை எப்படா இருக்குது? ஓகே இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே போனாலும் நாங்கள் வெளியே வந்துருவோம்டா, என்கிட்ட தான் ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குல்ல. ஓகே ஒன்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூணு. ஓகேங்களா பக்காங்க பக்கா, வேற லெவல் வேற லெவலுங்க, நீங்கள் வேற லெவல். எங்க உள்ள போய் வைப்போமா? வீட்டுக்குள்ளே போங்க நல்லா இருக்குங்க. டேய் ஃபஸ்ட் இந்த ஓட்டையை மூணு நடே இருங்க, நான் கடைசியாக இந்த ஓட்டையை மூடிடுறேன் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வைப்போம் கார்னரில் ஒன்று. டே 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 ஆடா போய் தப்பா சச்சு விடுங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே 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 ஏ ஏ ஏ இதை நான் தான் போட்டேன், நான் மேலே எடுத்து போட்ட முடியல இருக்கு. சரி விடுங்க பார்த்துக்கலாம், சரி சீர் வச்சு விடு. ஓகே வச்சாச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் 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 லாஸ்ட். ஓகே இப்போ நம்ம வந்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று. ஓகே முச்சாச்சா இப்போ என்ன ஒன்றே ஒன்று இருக்கேன் மேலே வச்சிருவோமா? ஓகே மேலே வைப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஏங்க இது ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்க, என்ன இது உடைய மாட்டேங்குது, ஆக்ஸ் வச்சா உடையுமா? ஸோ உடச்சு பார்ப்போம். நாங்கள் இது டேய் என்னடா என்ன தமாஸ் பண்ணுறீங்களா, என்ன தமாஸ் பண்ணுறீங்களான்றேன். ஏன்டா டேய் ஒரு லேம்ப் உடைக்கிறதுக்கு இவ்வளோ டைமா? ஏங்க அநியாயங்க இதெல்லாம் டேய், இட்ஸ் ரியலி கண்ட்ரிபியூட்டர் நீங்கள் பண்ணுறதுலாம் அடப்பாவி, இப்படி என்ன விளையாட்டு காட்டுவீங்க ஏங்க டேய் பேராண்டி, இந்த டாக்ஸ் ஒஞ்சிச்சா பேராண்டி? ஆ ஒஞ்சிச்சு தாத்தா, என் பேராண்டி பிறந்துட்டான் இப்போ தான் உடையுது. ஆனால் பாய்களா இவ்வளோ நான் டைம் ஆக்குவீங்க, கடுப்பேத்துறோம் மயிலாட் கடுப்பேத்துறோம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடுவோம் ஒன்று ரெண்டு, மேலே போய்ட்டு ஒன்று போய் என்ன இருக்குது ஒன்று தானே. ஸோ இருக்குது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா? ஸோ எனக்கு வர ஃபீவர், ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டினியூ பண்ண தான் நினச்சேன். பட் எனக்கு ஃபீவர் அந்த ஒரே ஒரு காரணத்தினால் வீடுஜி இந்த எப்படி சொல்கிறது தலைவர் தலைவர் பதவியிலேருந்து விலகிக்கிறார். ஓகே எங்கே ஓகே எங்க வச்சாச்சு. அப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இது வச்சுட்டு போக வேண்டியதா. ஒன்று ஆறு ரெண்டு எத்தனை போட்டேன், மூணா நாலான்னு தெரியல. ஓகே பார்த்து போவோம், ஒன்று ரெண்டு மூணு, நெக்ஸ்ட் கீழே ஒன்று நாலு.
கேங்க அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து ஃபினிஷ்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், திஸ் இஸ் த ட்ரீ ஹவுஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இப்படி மரம் மாதிரியே இருக்கா? ஓகே, சில பேர் திட்டுவீங்கட இது ட்ரீ ஹவுஸ் ஆடா அப்படின்னு சொல்லிட்டு, யாராலையும் ட்ரீ மாரிலாம் பண்ண முடியாது, இதான் உண்மையை சொன்னால் இதான் ட்ரீ ஹவுஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லேடர்லாம் போட்டு உங்களுக்கு கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏய் சமையல் கிளப் ஜன்னல் இருந்து இங்கே பாருங்கள், சில்லுன்னு காற்று ஜன்னலில் சாத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கலாம். ஏங்க இதெல்லாம் வாழ்க்கைங்க, என்னங்க இது அழகான ட்ரீ ஹவுஸ் உருவாக்கியிருக்கேன். ஸோ எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்க மக்கப்பாடில் போடுங்க, நல்லா தானே இருக்குது. ஏன் கஷ்டப்பட்டு பண்ணுங்க, நல்லாயிருக்குன்னு சொல்லுங்க, யாரும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மன வரத்துக்கு ஆள் இடுவோம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? சரி ஓகே, இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே முடிச்சுக்கலாம், ஆனால் கீழே இருக்க முடியல. சரி ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தி இன்வைடேஷன். நெருப்பு புரிஞ்சுனா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, மறக்காமல் பார்த்துருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய் ஃப்ரம் விடிஜி, பாய் 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 பாய். மறக்காம லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க. டேய் கீழே இருக்கடா, அசிக்க போத்ததுடா, சவால இறக்கடா. ஆ இறங்கிட்டோம்.